சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக தலைவர்களை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்து வரும் காரணத்தால் பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறித்துக் கொள்வதாக அறிவித்தது. இந்த கூட்டணி முறிவு அறிவிப்பை அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மேலும் வரும் 2023 நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்லாது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி வருகின்றன. இதனை அடுத்து தமிழக அரசியலில் மற்ற கட்சிகளின் கூட்டணி முடிவுகள் மாறும் சூழல் இருக்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கலாம் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அவர் தஞ்சாவூரில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுகையில், நாம் தமிழர் கட்சி வரும் 2023 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்துதான் போட்டியிடும் என தெரிவித்தார். இலங்கையில் போர் நடைபெறும் பொழுது இந்திய அரசு இந்தியாவிலிருந்து அமைதி படையை அனுப்பியது. அப்பொழுது அங்குள்ள தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். அப்பொழுது மூப்பனார், ப. சிதம்பரம் ஆகியோர் நினைத்திருந்தால் இதனை தடுத்திருந்த ஆனால் யாரும் அதனை செய்யவில்லை. தமிழராய் பிறந்தவர் எல்லாம் தமிழன் அல்ல என்று குறிப்பிட்டார். அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, தமிழர் மீட்சியே தமிழர் எழுச்சி, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை எடப்பாடி பழனிசாமி ஏற்பாரா என்று சீமான் கேள்வி எழுப்பினார். அடுத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பற்றி செய்தியாளர்கள் கேட்கையில், அவர் தனது பாத யாத்திரையை பாதையில் நிறுத்திவிட்டார் என நினைக்கிறேன். திரும்ப தொடங்கியுள்ளாரா தெரியவில்லை. இப்போதைக்கு அவருக்கு நடக்க நேரம் இருக்காது. அடுத்து யாரை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு இருப்பார் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார்.